ஃபேமிலியோட செல்ஃபி எடுக்கிறது, எம்பிட்டையும் எம்எல்ஏட்டையும் செல்ஃபி எடுக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜோலி மக்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க காரணம் வந்து இந்த பால. ஹாய் மக்களே, நம்ம ராஜபாளையம் 360 சேனல் தான் பேசுகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சொன்னால் ராஜபாளையம் புதுசாக போடப்பட்ட மேம்பாலத்துக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நம்ம யார்ட்டு பேசுகிறோம்னா, நம்ம ஐயா தங்கப்பாண்டி ஐயா அவங்கள தான் நம்ம பேசுகிறேன். எம்பி சார் வந்திருக்காங்க, எம்பி தனுஷ்குமார் சார் வந்திருக்காங்க, ஐயா தங்கப்பாண்டி எம்எல்ஏ ஐயா வந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். இங்கே நான் எங்கள் வியூஸ் கேட்ட எல்லா மக்களுமே ஐயாவை தான் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஐயானால தான் இந்த பாலம் வந்து ராஜபாளையத்துக்கு அமைக்கப்படும் சொன்னாங்க. நம்ம ஐயா இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ராஜபாளையம் பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ கனவாக எதிர்பார்த்தாங்க. தொடர்ந்து மக்கள் எங்களை நாங்கள் முத முத 2011 நிற்கும் போது சரி, 2016 நிற்கும் போது சரி, எப்படியாவது இந்த ரயில்வே பாலத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப உணர்ச்சியமாக சொன்னாங்க. நாங்கள் அதிலேருந்து 2011 சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து இதை தொடர்ந்து முயற்சி பண்ணி எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ இது இடையூறு வந்தாலும் இதை எப்படியாவது முடிச்சு கொடுக்குறங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி கடந்து இப்போ எங்களுடைய முதலமைச்சர் இருந்தவொடனே சீரிய முயற்சி எடுத்து இந்த பணிகளை முடிச்சிருக்கிறோம். இன்னும் சர்வீஸ் ரோடில் இன்னும் ஒரு 20 நாள் முடித்து பயன்பாட்டுக்கு வந்துடும். இப்போயே பயன்பாட்டுக்கு வந்து மக்கள் ரொம்ப ராஜபாளையத்தில் வந்து ஒரு இது வந்து ஒரு டூர் பெரிசன் மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறதுல உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ராஜபாளையத்துலேருந்து இங்கே பார்த்தாலும் இன்றைக்கி மீடியாவில் நம்மளுடைய ஃபேஸ்புக்கு எல்லா ஐடியில் பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே வந்து ராஜபாளையம் மக்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சார் எம்பி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், இந்த பாலத்துக்கு ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ராஜபாளையம் பகுதி மக்களோட ஒரு 50 வருஷ கனவு. ராஜபாளையம் சொல்கிறத விட ராஜபாளையம் சுற்று பகுதியான சத்திரப்பட்டி இந்த பக்கம் வந்து கிழக்கு பகுதி இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடந்த முறை வந்து மண்முகு கழகத் தலைவர் வந்து ஆட்சியில் இல்லாத போதும் அண்ணன் வந்து எதிர்க்கட்சியர் எம்எல்ஏவாக இருந்தும் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை ராஜபாளையம் தொகுதிக்காக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு அவரோட கோரிக்கை வந்து இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே இந்த சர்வீஸ் ரோடு மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதையும் சரி பண்ணி உலகத்தமிழ் சமுதாயத்தின் ஒரே வழிகாட்டி மண்முக தலைவர் தளபதியார் அவர்கள் கரங்களால் கூடிய விரைவில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக இது திறந்து விடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இன்றைக்கி பணிகள் எந்த அளவில் நடந்துருக்குன்னு வந்து பெண்டிங் என்னெல்லாம் இருக்குன்னுக்கிறதுக்காக இன்றைக்கி நானும் எம்எல்ஏ என்னோ இதை பார்க்கறதுக்காக வந்தோம். ஓரளவுக்கு 90-95% பணிகள் வந்து மேம்பாலம் முடிஞ்சிருச்சு. இந்த சர்வீஸ் ரோடு மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அந்த வேலையுமே ஒரு 20 நாளில் முடிச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ராஜபாளையத்துக்கு ஒரு வரப்பிரசாதத்துக்கு அதுக்கு அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர் தான் காரணம். இந்த நிமிஷத்தில் வந்து நம்ம ராஜபாளையம் பகுதி மக்கள் ஃபுல்லாக அவருக்கு வந்து இதுக்காக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இது இப்போதைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் பையங்களுக்காக தான் இதை திறந்துருக்குறோம். இப்போ தற்சமயமாக திறந்துருக்குறோம். இது நம்மளுடைய எம்பி சொன்ன மாதிரி எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரும் நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 20 நாளில் வந்து முதலமைச்சர் வந்து ஒன்று இனாகரேஷன் பண்ணுறது வந்து முதலமைச்சர் காணொலி காட்சி மூலயமா இது திறக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழு பயன்பாட்டுக்கு இந்த சர்வீஸோட எல்லாமே பயன்பாட்டுக்கு வரும்போது ராஜபாளையம் பொதுமக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இன்றைக்கி எல்லாருமே கிராமத்துலேருந்து டெய்லி எங்களுக்கு 100 பேர் ஃபோன் போட்டு வாழ்த்து சொல்கிறாங்க. 500 பேர் வரைக்கும் எல்லாருமே ஃபேமிலியோட செல்ஃபி எடுக்கிறது, எம்பிட்டையும் எம்எல்ஏட்டையும் செல்ஃபி எடுக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு இன்றைக்கி ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராஜபாளையம் மக்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க காரணம் வந்து இந்த பாலத்தை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்கள் நம்ம மண்முக முதலமைச்சர் மூலியமாக சீரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய திட்டங்கள் இங்கே ராஜபாளையத்துக்கு வர இருப்பது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. உங்கள் டிவி என்ன டிவி? ராஜபாளையம் 360 360 டிவி 360 டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.